இது கதை போமா கதை கேக்கலாம் வாங்க உங்க கண்மணி கூட நம்ம கதையில ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கான் கணவன் மனைவியை விட்டு பிரிஞ்சு அவனோட காதலியோட கொஞ்ச நாள் வாழ்றான் திரும்பவும் மனைவி வீட்டுக்கே போய்டறான் கணவன் திரும்ப வந்ததும் மனைவி அந்த காதலிய இழிவா பேசுறா அது காதலிக்கு தெரிய வருது உடனே காதலி என்ன செய்றானா மனைவியோட உறவினர்கள் காதல விழற மாதிரி மனைவிய பத்தி கோவமா பேசுறா என்ன பேசுறானா வயலுக்கு அருகில ஓடை ஓடுது பக்கத்துல பெரிய மாமரம் அதுல மாம்பழங்கள் பழுத்து முத்தி போய் கீழே விழுது அது கீழே ஓடையில வாழ்ற வாள மீன் கவ்வி சாப்பிடுது அந்த மாதிரியான வளமான ஊரை சேர்ந்தவன் என் காதலன் அவன் நேத்து என்னோட என் வீட்டுல இருந்த போதெல்லாம் என்ன புகழ்ந்து பெருமையா பெரிய பெரிய வார்த்தைகள் பேசினான் என்னதான் அவனுக்கு பிடிக்கும் நான் அவனோட உயிர் என்னை விட்டு பிரியவே மாட்டேன் அப்படிலாம் சொன்னான் இன்னைக்கு அவன் திரும்பி அவளோட வீட்டுக்கு போனதும் கண்ணாடி முன்னாடி நிக்கிற பொம்மை மாதிரி கண்ணாடி முன்னாடி நம்ம நின்று கைய காலை தூக்கினா எப்படி அதுல தெரிய உருவமும் கைய காலை தூக்குமோ அது மாதிரி அவனோட மகனோட தாய் சொல்ற பேச்சுக்கெல்லாம் தலையாட்டுற பொம்மை மாதிரி ஆயிட்டான் அவனுக்கு சொந்தமா யோசிக்கிற புத்தி கிடையாது அப்படி யோசிக்க தெரிஞ்சிருந்தா அவன் என்னை விட்டுட்டு உன் வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டான் அப்படி யோசிக்க தெரிஞ்சவன் நேத்து வரைக்கும் என்னை பத்தி பெருமையா புகழ்ந்து பேசிட்டு இன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்து நீ சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டான் இன்னைக்கு வந்துட்டாங்கிறதுக்காக நீ எல்லாம் ரொம்ப திமிரா பேசாத அப்படின்னு கோவமா பேசுறா இது குறுந்தொகை பாடலுக்கான கதை விளக்கம் இப்ப அந்த பாடல கேப்போமா கலனிமா அத்து விளைந்து உகுதீம் பழம் பழனவாளை கதுவும் ஊரன் எம்மில் பெருமொழி கூறி தம்மில் கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடி பாவை போல மேவன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கே மீண்டும் ஒரு இலக்கிய கதையுடன் நான் வரும் வரை காத்திருக்கவும் இவள் கண்மணி